ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைல் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஏற்கனவே இதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ப்ரெஷர் குக்கர் மூடி எடுத்துக்கலாம். மூடியோட உள் பக்கத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கலாம். இது போல் எண்ணெய் தேய்ச்சி விட்டிங்கன்னா குக்கர் விசில் வரும்போது தண்ணி எல்லாம் லீக் ஆகாமல் இருக்கும். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மூடி அஞ்சு விசில் வர வரைக்கும் மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இந்த மிளகு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கடாயில் இருக்க சூடு தேங்காய் வதங்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சும்மா லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மசாலா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். முதல்ல ட்ரை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து இது போல் உரலில் போட்டு ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போ அஞ்சு விசில் வந்துருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. எல்லாம் கறியாக இருந்ததுன்னா அஞ்சு விசில்லே வெந்துடும். ரொம்ப ரஃப்பாக இருந்ததுன்னா இன்னும் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கேரளா ரெசிபின்றதுனால நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். கறி மசாலா வெடித்ததும் கீறி வச்ச ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பொடியாக நறுக்குன்னு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்குனா ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்ல போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாகிடுச்சு. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்ல போயிடுச்சு. இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இடித்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கலாம்.
நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க மிளகு தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா அரைச்சி அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுனால குழம்பு திக்காகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்குங்க. குழம்புல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்புல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்னஸ் வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு இன்னொரு தாளிப்பு சேர்க்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியாக நறுக்கி வச்ச 1 வெங்காயம், நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 10 தேங்காய் ஸ்லைஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். லாஸ்ட்டாக குழம்புல இந்த தாளிப்பு சேர்க்கும்போது குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயோட வாசமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா பொன்னிறம் ஆனதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், கேரளா ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மட்டன் குழம்பை சூடான இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ் ஆப்பம் இது கூட சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.